வாங்கோ சாமி வாங்கோ, எல்லாரும் வந்து பாருங்க சாமி. பெரியவங்க எல்லாம் அப்படியே நில்லுங்கோ, மத்தவங்க எல்லாம் அப்படியே உட்காருங்க. அடுத்தவங்க பாக்கெட்ல கை வைக்காதீங்க, அவங்க உங்க பாக்கெட்ல மட்டும் கை வைங்க. ஓ ரம்பே உருவசி மேனகா எல்லாம் பாத்துருக்க மாட்டே சாமி, நம்ம பொண்ணு வருது பாரு. வா, மூணு பேரையும் மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு இறக்கிட்டாங்களா? அசப்புல பார்த்தா கோவை சரளா மாதிரி இருக்கு. அடாடாடாடா, முருங்கக்காய் மாதிரி கையி, வெண்டக்காய் மாதிரி விரலு, தக்காளி மாதிரி முகம், மிளகா மாதிரி மூக்கு, எலும்புச்சம்பளம் மாதிரி எதுவுமே இல்லையே. சரி விடு, மொத்தத்துல ரொம்ப பிரமாதம். என்னது, எப்பவோ சாப்பிட்டதுக்கு இப்ப ஏப்ப வர்றாள? இப்போ நம்ம பொண்ணு கம்பி மேல நடக்க போகுது, ஜுகரா கை தட்டுவோம். என்ன ஆகும்? நம்ம நாட்டுல ஒரு பொண்ணுக்கு கைகால் ஒழுங்கா இருந்தாலே கட்டிக்க மாட்டாங்க. கைகால் ஒடிஞ்சு போச்சுன்னா எவன் கட்டிக்குவான்? கட்டிக்கிறேங்க. உன்னை கேட்டனா? இல்ல, சும்மா இருங்களையா, வாய வச்சுட்டு இருக்க மாட்டீங்களே. உளவியே இல்லாம அடைச்சிக்கிட்டு இருக்க, வச்சது கூட தெரியாம அடைச்சிக்கிட்டு இருக்க. இதவரே மறக்காம ஞாபகம் வச்சிருக்கிய, நன்றி மறக்காத ஜீவன். அன்னைக்கு உனக்கு நான் 50 ரூபாய் கொடுக்கும் போது உன் பேரை கேட்க மறந்துட்டேன். உன் பேர் என்ன? அந்த ஓ சொல்லாம சொல்றியா? அது சொல்லாம என்னால முடியாது சாமி. சரி சொல்லு. என் பேரு வெங்கட சுப்பம்மா சாமி. எல்லாரும் சுருக்கமா சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்க சாமி. ஆமா, நான் உன்ன
சுப்பு சுப்புன்னு கூப்பிட்டுமா? கூப்பிடு சாமி, கூப்பிடுறது தானே பேரே வச்சிருக்கிறாங்க. என்ன சாமி எங்க சாதி மாதிரியா கத்துறீங்க? உங்க ஜாதி மாதிரி கத்துற கையில மிளகா போட்டு கண்ணில வச்சுட்டேன். மன்னிச்சுக்க சாமி, தெரியாம மிளகா. ஐயோ, ரெண்டாவது தடவை வச்சிட்டிய. நான் என்ன சொல்றேன், மொத்தமா மிளகா அரைச்சு மூஞ்சில பூசிடு. ஐயோ, ஆமா எங்க உன் கூட்டத்தையே காணா? என்ன பிடிச்சிருக்கிற? எங்க சாதியில புடிச்ச நீளமா சிரிப்பாங்க சாமி. அந்த 50 ரூபாய் இப்படித்தான் கை மாறிச்சா? என்னாச்சு? கண்ணல தூசி விழுந்துச்சு சாமி. கொண்டா கண்ணு இங்க இருக்கிறது வாய் மேல கை வைக்குது. அது ஒண்ணு இல்ல, கண்ணுல கைய வச்சு வலிக்கு வாய்க்கு வந்துருச்சு. சாமி மசாலா அரைக்கணும். ஏய், உப்பையோட அரைக்கிற? மேலே ஆகாசம் கீழே பூமி அதெல்லாம் பார்க்க கூடாது சாமி. என்ன தத்துவம், என்ன தத்துவம்? மேல ஆகாயம் கீழே பூமி, இத நீங்க சொல்லலைன்னா ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப புதுசு. கைய வச்சு அரைச்சுட்டு கொண்டு போய் அங்க வைக்கிறேன் சாமி. பணத்துல ஆரம்பிச்சு ஊதுற வரைக்கும் வந்தாச்சா? நீ வீட்டுக்கு வா, நான் ஊதுறேன். புது ஆபீசர் வந்தாலும் வந்தாரு, நவபாலா காட்டையே காவல் காக்க சொல்றாரு. கொஞ்சம் கூட தூக்கமே இல்ல. அருமையான புதரு, ஒரு 2 மணி நேரம் இங்க தூங்கலாம். சட்டையோட தூங்கினா டூட்டில இருக்கும்போது தூங்கினான்னு பயலுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் வேலை போயிடும், சட்டையை கழட்டிடுவோம். ஐயோ, ஆவா. காடு பூரா செடிகளுக்கு பதியம் போட்டு ஊனி வச்சேன், அதை ஏதோ குறிப்பிட்ட பண்ணி வந்து அழிச்சுக்கிட்டே இருக்குங்க. இலை வேற கிழங்கு வேறன்னு புடிங்கி தின்னுடுங்க அந்த பண்ணி. எங்க குண்டுக்கு தப்பிச்சிருதுன்னு சொல்லித்தான் உங்க குண்டால சுட சொல்லி கூட்டியா இருக்கோம். கவலையப்படாதீங்க, சுட்டு தள்ளிடுவோம். இந்த வேட்டக்கார வெள்ளசாமி துப்பாக்கிக்கு எந்த பண்ணியும் தப்பாது. எங்க பெரிய சிஸ் பண்ணி இவ்வளவு பெருசா பனி ஜாதியில நாங்க பாக்கல. சுட்டா கூட்டத்துக்கே போதும். கொல்ல கூடாதியா? கால சுட்டு தர்றேன், உங்க ஆபீஸ் கிட்ட கொண்டே காட்டுங்க, பாராட்டுவாரு. ஆமாங்க, சத்தம் போடாதீங்க. நீ என்ன அதுக்குள்ள போய் படுத்த? நாங்க பண்ணி நினைச்சோம். என்ன இங்க கலாட்டா சார்? என்னை பண்ணி நினைச்சு சுட்டுட்டாங்க சார். நல்ல வேலை காலில் போட்டுச்சு. யோ, மனுஷனுக்கு பண்ணிக்கு வித்தியாசம் தெரியாது சார். அந்த ஆளை படுக்க வச்சு பாருங்க சார், அசல் பண்ணி மாதிரியே இருந்துச்சு சார். அதனாலதான் சுட்டேன் சார். படியா, நீங்க படு படு. நல்லா பாத்துங்க சார், பண்ணி மாதிரியே தான் இருக்கு. அந்த ஆள் குரட்ட கூட பண்ணி மாதிரி இருந்துச்சுங்க. படுத்து தூங்குறியா நீ? பயங்கரமான குரட்ட சத்தம், அதோட அசிங்கமான ஒரு நாத்தம். என்ன இளவ குடிச்சிருப்பானுங்க? எந்த நாத்தமானாலும் சரி, அவ்வளவையும் விளக்கிட்டு வெங்கட சுப்புமாவே. தாண்டது இமயமலையை தாண்டற மாதிரி. தண்டவாளத்துல சிக்கன மாதிரி கால் சிக்கிருச்சு. எப்ப ரயில் வரும்? ரயில் வந்தா தான் விடும்போல இருக்கு. ரயில் வந்துருச்சு. யாரது நடுவுல நின்னது? நான் தான் சார். படுங்க, கனவெல்லாம் கேக்குறாரு. யாரது பேசினது? நான் தான் பேசிருக்கிறேன். மதம் பிராந்தி மெக்டோல் பிராந்தி வாங்கி தரேன், படுங்க. சந்தோஷம். கோயிலை சுத்தி உருண்டாலாவது பணம் கிடைக்கும். இப்ப எது கிடைக்க போதோ? இது கிடைக்கும்.
சுப்பு. சுப்பு சுப்பு, நான் வந்திருக்கேன். சத்தம் போடாதே. ஐம்பது ரூபா கொடுத்து சாமி இப்ப எதுக்கு வந்தீங்க? இன்னொரு ஐம்பது ரூபா கொடுத்துட்டு போலாம் தான். காலைல கொடுங்க சாமி. என்னடா ராமு என்ன சொல்ற? எங்க ஆளுக்கு பார்த்தாங்கன்னா டோல கடிக்கிற மாதிரி அடிச்சு ஜவ கடிச்சாங்க சாமியா. ஐயோ அதையா